ஒரு மனிதனை தேவன் உள்ளேயும் ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார், வெளியேயும் ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார். 4000 ரூபா சம்பளம் வாங்கி ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் இருக்கிறான், 40000 ரூபா வாங்கினாலும் தரித்திரனா இருக்கிறவன் இருக்கிறான். எங்க ப்ராப்ளம் சார்? உள்ளவர் தரித்திரமா இருக்கார் சார். ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து இன்றைக்கு இரண்டு வகையான ஐஸ்வர்யம் என்பதை பற்றி உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். இன்னர் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அவுட்டர் ப்ராஸ்பெரிட்டி, இன்னர் ரிச்னஸ் அண்ட் அவுட்டர் ரிச்னஸ், இரண்டு வகையான ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆமாம் சொல்லுங்க. உள்ளான ஐஸ்வர்யம், புறம்பான ஐஸ்வர்யம். இன்றைய தலைப்பு ப்ராஸ்பெரிட்டியில் என்னன்னா இன்னர் ப்ராஸ்பெரிட்டி, உள்ளான ஐஸ்வர்யம். எல்லாம் வாய்த்தன சொல்லுங்க. ஆமேன். வை ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்ஸ் ஆல்வேஸ் ஆட் கிவிங் வித் தயர் ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங். ஏன் எப்பவுமே இன்றைய தலைப்பு என்னன்னா, ஏன் எப்பவுமே செழிப்பை பேசுகிற உபதேசிகள் கொடுக்கறத பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன் அது ரெண்டு கடையில் என்ன ரகசியம் இருக்கு? கொடுத்த தேவன் 100 மடங்கு கொடுப்பார், இது தானா? இது இல்லை, அதை தாண்டி வேறு பல ரகசியங்கள் இருக்கிறது. அதுதான் நீங்க பேச போறேன். ஆமாம் சொல்லுங்க. த கனெக்ஷன் பிட்வீன் கிவிங் அண்ட் இன்னர் ப்ராஸ்பெரிட்டி, கொடுப்பதிலும் உள்ளான ஐஸ்வர்யத்துக்கும் இருக்கிற தொடர்பு, அதுதான் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளான ஐஸ்வர்யம்னா என்ன, புறம்பான ஐஸ்வர்யம்னா என்ன என்பதை பற்றி பேச முடியும். ஒரு மனிதன் உள்ள ஐஸ்வர்யவானாக இருந்து சில காலகட்டத்தில் வெளியே தரித்திரமாக இருக்கலாம், நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. ஆனால் மனிதன் உள்ளே தரித்திரனாக இருந்து வெளியே ஐஸ்வர்யவானாக இருக்கலாம். அப்போ ஐஸ்வர்யம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது, ஒன்று வெளியே இருக்கிற ஐஸ்வர்யம், ஒன்று உள்ளே இருக்கிற ஐஸ்வர்யம். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டை பற்றி பேச போகிறோம். வென் ரிசீவிங் ரிச்னஸ், when we receive blessings we become rich in outside. நம்ம ஆசீர்வாதங்களை வாங்கும்போது வெளியே ஐஸ்வர்வானாகிறோம், நம்ம ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது உள்ளே ஐஸ்வர்வான்களை மாறுகிறோம். இந்த ரெண்டு விஷயங்களையும் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களுக்கும் ஆவிக்குரிய பணக்காரர்களுக்கும் இருக்கிற மாபெரும் வித்தியாசம் இன்றைய செய்தி. ஆமென் சொல்லுவோம். உலகத்து பணக்காரர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய பணக்காரர்களுக்கும் ஒரு மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஆமென், ஆமென். Why Bible connects giving and prosperity? Giving with prosperity. ஏன் இது ரெண்டை இணைக்கிறது என்பதை பற்றி பேச விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, முதலாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளான ஐஸ்வர்யம் என்றால் என்ன, புறம்பான ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்பதை பற்றி பேச விரும்புகிறேன். வாசிப்போம் யாக்கோபு 2:5. இங்கிருந்து நாம் செய்தியை தூங்குவோம். என் பிரியமான சகோதரரே, தயவு செய்து எல்லோரும் கவனியுங்கள். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். எல்லாம் பாருங்க, தரித்திரரை சொல்லுங்க, ஐஸ்வர்யவான்களாக்கி இருக்கிறார். தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு தரித்திரனே ஐஸ்வர்யவானா இருக்க முடியும்? கையை தட்டுங்க ஒரு தடவை. அப்ப இது என்ன ஐஸ்வர்யம்? அதான் கேள்வி. ஒரு தரித்திரன் ஐஸ்வர்யவானா இருக்க முடியும்? அப்படின்னா ஒரு ஐஸ்வர்யவான் தரித்திரனாவும்? கையை தட்டு. ஒரு தரித்திரன் ஐஸ்வர்யவானா இருக்க முடியும் என்றால் ஒரு ஐஸ்வர்யவான் தரித்திரனா இருக்க முடியும், முடியும். ஆமேன். வாசிங்க திரும்ப. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இன்றைய செய்தி என்னவென்றால், ஒரு தரித்திரன் ஐஸ்வர்யவானா இருக்க முடியும்? பைபிள் சொல்ல, அவன் தரித்திரன் ஆனா ஐஸ்வர்யவானது. அப்ப எதை பார்க்குது பைபிள் சொல்லுங்க? உள்ளே ஐஸ்வர்யத்தை பேசின உடனே நிறைய தரித்திரர்கள் எழுந்திருப்பாங்க பாருங்க. ஆசீர்வதிக்க போறார் கர்த்தர், ஆசீர்வதிக்க போறாரு, ஆசீர்வதிக்க போறாரு. எங்க ஆசீர்வதிக்க போறாரு? முத உள்ள ஆசீர்வதிக்க போறாரு. ஆமேன். தரித்திரன் நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஒரு மனிதனை தேவன் உள்ளும் புறமும் ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு மனிதனை தேவன் உள்ளேயும் ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார், வெளியேயும் ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார்.
4000 சம்பளம் வாங்கி ஐஸ்வரியமான இருக்கிறவன் இருக்கிறான், 40,000 ரூபாய் வாங்கினாலும் தரித்திரனா இருக்கிறவன் இருக்கிறான். எங்க ப்ராப்ளம் சார்? உள்ளவர் தரித்திரமா இருக்கார் சார், அவருக்கு ஒரு சுகம் தேவைப்படுகிறது சார், அவருக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுது சார்.